தமிழகத்தில் உள்ள சிறைகளில் பொருள் உள்ளிட்ட பொருட்களின் நடமாட்டம் முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் பார்ஸ்டல் பள்ளி சிறைச்சாலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு குற்றச் செயல்களுக்காக புதுக்கோட்டை மாவட்ட கிளைச்சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறை கைதிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாக கூறினார் சிறைச்சாலையில் உள்ள மருத்துவ காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் கைதிகளுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் தமிழக சிறைகளில் பணியாற்றும் காவலர்களும் முன்கள பணியாளர்களாக அறிவிக்கப்பட்டு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கூறினார் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு கைதிகளை பரோலில் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள சிறைகளில் தற்போது ஐம்பத்தி ஏழு சதவீதம் மட்டுமே சிறை கைதிகளாக இருப்பதாகவும் சிறை கைதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்